அதி பயங்கரமான விபத்தை சந்திச்சிருக்க. நான் தான் டாக்டர் கஃப்கா. உனக்கு உதவதான் இங்க வந்திருக்கேன். நான் நம்பிட்டேன் டாக்டர். அதனாலதான் நீங்க ராணுவ தரம் வாய்ந்த பயோஸ்டம் எலக்ட்ரோட்ஸ் தயார் பண்றீங்க. அதிக சக்தி கொண்ட கெபாசிட்டர்ஸ் எங்க கம்பெனியும் இதான் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக? எனக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகவா? நீ சரியா சொன்ன. நான் இங்க உன் ஆராய்ச்சி பண்ணவும் புரிஞ்சுக்கவும் வந்திருக்கேன். நீ உண்மையிலேயே என்ன எதுக்காக இப்படி மாறி இருக்கன்னு தெரிஞ்சதும் விட்டுருவேன். இப்படிதான் நான் தெரிஞ்சுக்குவேன். மின்சாரத்தால இயங்குற ஒரு சிறைக்குள்ளதான் என்ன அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த சுவர்கள் அதை உணர முடியுது. என் நரம்புகள் அது ஓடுது. நீங்க என்ன செஞ்சாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. இது இயற்கையின் சக்தி. என்ன மாதிரி என்னோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, நானும் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்க நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஆனா இந்த தடவை என்ன உயிரோட விட்டுறாதீங்க, கொண்டுடுங்க. அப்படி இல்லனா இந்த நகரத்தோட வெளிச்சத்தை அழிச்சிடுவேன். அப்பதான் என்னோட உலகத்துல வாழ்றது எப்படி இருக்கும் எல்லாரும் உணர முடியும். அந்த உலகத்துல சக்தி இருக்காது, அந்த உலகத்துல கருணை இருக்காது, அந்த உலகத்துல ஸ்பைடர் மேன் இருக்க மாட்டான். அந்த உலகத்துல உண்மையிலேயே நான் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. முதல்ல யாருன்னு சொல்ல இன்னுமா தெரியல. நான் தான் எலக்ட்ரோ. உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் எலக்ட்ரோ. சுடுங்க சார், எல்லோ பேஜ் எல்லாம் உங்களை அனுமதிக்க முடியாது. அது வேலைக்காக என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் நார்மன் ஆஸ்பானுக்கு தெரியாது. ஆராய்ச்சி அப்போ ஸ்பைடர்களோட உடம்புல நான் செலுத்தின மனித டிஎன்ஏ என்னோட டிஎன்ஏ தான். அப்படின்னா என்னோட டிஎன்ஏ இல்லாம என் ரத்த சம்பந்தப்பட்டவங்களோடது இல்லாம ஆஸ்கார் பால ஆராய்ச்சியை தொடரவோ இல்லை இதே மாதிரி வேற ஒண்ணு பண்ணவோ முடியாது. எலக்ட்ரோ உடம்புக்கு 400 மில்லிகிராம் சோடியம் தயோபென்டல கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதோட ஃபீனோ பார்பெட்டலையும் கொடுக்கும். அதுதான் அவன் கட்டுப்பாட்டு. அதனாலதான் நான் என்கிட்ட இருந்த ஏராளமான தகவல்களை அழிச்சிட்டேன். ஆனா எல்லா ஸ்பைடர்களையும் அழிக்க என்கிட்ட நேரம் இல்லை. அதனால ஒரு விஞ்ஞானியா நான் தெளிவா முடிவெடுத்தேன். நான் எங்க இருந்து தலைமறைவாகணும். இந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் போயாகணும். அன்னோட அப்பாவா இனி என் மகனை பார்க்க முடியாதுங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த உலகத்துல என் பையன் பீட்டரை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. என்னோட உலகமே அவன்தான். ஆனா என்னோட கண்டுபிடிப்பு கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதே நேரம் ஆஸ்பான எதுவும் செய்ய விடாம தடுக்கிறது என் கடமை. நான் செஞ்ச இந்த காரியத்துக்கு மக்கள் எல்லாரும் என்ன அழகன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுல தப்பு இல்லை. என்கிட்ட நிறைய நேரம் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சாரி. நீ பழிவாங்கணும்னு நினைக்கிற ஆள் நான் இல்ல. ஸ்பைடர் மேன் போறேன். ஆனா
அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்னு தேவை. நீ எப்படியாவது என்ன ஆஸ்கார்புக்கு கூட்டிட்டு போகணும். என்ன வளர்ற நீ தானே அதுக்கு சொந்தக்கார. அந்த உரிமையை பறிச்சிட்டாங்க. ஆஸ்கார் நம்ம ரெண்டு பேருக்குமே துரோகம் செஞ்சுட்டாங்க. அதனால நீ இல்லனா நான் அங்க போக முடியாது, நான் இல்லனா நீ இங்க இருந்து வெளியே வர முடியாது. என்ன நடக்குதுங்க? உடனடியா கண்டெய்ன்மெண்ட் டீமை இந்த இடத்துக்கு வர சொல்லுங்க. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது. பவர் கிரிட் நீ தான் டிசைன் பண்ணன்னு தெரியும், ஆனா அவங்க அதை திருடிட்டாங்க. இப்ப அது உனக்கு திரும்ப வேணும். உனக்கு சொந்தமானது உனக்கு கிடைக்கணும் இல்ல? எப்படி? நகரத்துல இருக்கிற மின்சாரத்தோட சக்தி தான் மேக்ஸ். அது இப்ப உன்னோட விரல் நுனில இருக்கு. அந்த கிரிட்ட மட்டும் நீ ஷட் டவுன் பண்ணிட்டீனா ஸ்பைடர் மேன் உன்னை தேடி தானா வருவான். நீ அவனோட ரத்தத்தை சிந்து வைக்கணும். மேக்ஸ் இப்ப நம்ம கிட்ட அதுக்கு நேரம் இல்ல. நீ சொல்ற செய்வன நான் எப்படி நம்புற? ஏன்னா நீ எனக்கு தேவை. நான் தேவையா? எஸ் எனக்கு நீ தேவை. நான் உயிர் படிக்கிறனா அதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே வழி நீ மட்டும்தான். உனக்கு நான் தேவை. ஆமா உங்களுக்கு எனக்கு தேவை. ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் 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 எனக்கு எனக்கும்